அடுத்து கோவிந்தாமதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கரிஞ்சீரக எண்ணெயை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். அதாவது கரிஞ்சீரக எண்ணெய் வந்து பியூரா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அது பியூரா இல்லைன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க. கடையில் வாங்குறதுக்கு இந்த கேரண்டி கிடையாது, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்போ சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெருங்குண்ட நோயாளிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட்டை காமிச்சு எங்களுக்கு அந்த ஃபார்முலாவும் தருவோம். எண்ணெய் வாங்குறத விட அந்த செய்முறையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இது என்னென்ன ரகசியத்தில் வச்சுருக்கு, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நிறைய தொழிற்சாலைகள் அதை கொண்டு புழங்கிட்டு இருக்காங்க, வருமானம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஓப்பனாக போடும்போது அந்த தொழிற்சாலைகள்லாம் அடிபட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் வந்து பெருங்குன்ற நோய்கள், அதாவது முக்கியமாக வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்டுகள், அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட், ஆஸ்துமா பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க, இந்த நாலு பேஷண்ட்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து அந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுக்குறோம். அதை வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை காமிச்சு நீங்கள் வாங்கிக்கிடுங்க, அவங்களுக்கு மெயிலில் வந்துடும். ஆனால் அது தவிர உள்ளவங்க நல்ல கரிஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தணும் கிடச்சிருச்சு அப்படின்னா, மூணு வெத்தலை, அதாவது வெத்தலையில் தடவி, ஒரு வெத்தலை பெரிய வெத்தலை எடுங்க, தடவுங்க, அதை வந்து முன்னுக்கு பின்னுக்கு நல்லா தடவி மடக்கி சாப்பிடணும். இதே மாதிரி மூணு வெத்தலை சாப்பிடலாம், அதுதான் அளவு. அதுக்கு மேலே சாப்பிட்றதா இருந்ததுன்னா இன்னும் அந்த டிசீஸை பொறுத்து நம்ம கூட குறைய சாப்பிட்றது இருக்குது. சராசரியாக நான் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மூணு வெத்தலை அளவு நீங்கள் சாப்பிடுங்க, அது பெரிய மாமரம் தான் இருக்கும். அடுத்து அஸ்கர் அலி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, எதற்கெல்லாம் சாப்பிட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு அளவை சொல்ல வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக உள்ளது ஐயா. ஐயா அதில் என்ன நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதில் நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த கரிஞ்சீரகத்துடைய நன்மை தீமைகளை ஏற்கனவே நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்டோம். இப்போ வந்து எல்லாருடைய கேள்வி என்னதான் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ அளவு சாப்பிடணுங்கிறது தான் அவங்க எங்கள்கிட்ட மாற்றி பல மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோஸை வந்து இந்த கிளிப்பிங்கை தனியாக போட வேண்டியதாயிடுச்சு. இதுக்கு முன்னக்குட்டி உள்ள கிளிப்பிங்கும் இதுக்கு அப்புறம் அப்லோட் போட்ட கிளிப்பிங்கும் நீங்கள் வந்து வருசையை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அதில் நீங்கள் கேட்குறதுக்கு விடை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு வகையான விடைகள் இருக்கும் கரிஞ்சீரகத்தை பற்றி. அதனால் அந்த வீடியோஸ் ஃபுல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள், எப்படி சேனலுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது சொல்லித்தரும். ரமேஷ் பாபு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கரிஞ்சீரகம் சாப்பிட மலட்டுத்தன்மை வரும் என்று சொல்லப்படுவது குறித்த தங்கள் கருத்து என்ன? ஐயா கண்டிப்பாக மலட்டுத்தன்மை வராது. அதில் வந்து நீங்கள் வந்து தைரியமாக கரிஞ்சீரகம் எடுத்துக்கிடலாம். அதில் ஏற்கனவே நம்ம முந்தின கிளிப்பிங்கில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நம்ம சொல்கிறோம். இது என்ன என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விந்து அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பெருங்குண்ட ஆற்றல் வந்து இந்த கரிஞ்சீரகத்துக்கு இருக்குன்னு ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால விந்து அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னா இது எப்படி மலட்டுத்தன்மையை வந்து உண்டாகுங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கரிஞ்சீரக எண்ணெயோ கரிஞ்சீரகத்தோ யூஸ் பண்ணாங்கன்னா, ஆண்கள் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். மலட்டுத்தன்மையை வந்து இது வந்து உண்டாக்காதுங்கிறது வந்து உண்மையான விஷயம். அதனால நீங்கள் தைரியமாக சாப்பிடுங்க. நன்றி ஐயா. அடுத்து ஹர்ஜித் கவுர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கரிஞ்சீரகத்தை பாயில் பண்ணி குடிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சாப்பிடலாம், பாயில் பண்ணி சாப்பிடலாம். பாயில் பண்ணி சாப்பிடும்போது நீங்கள் வந்து 1/2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிங்க, 1/4 ஸ்பூனு பவுடர் போட்டுக்குங்க, நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் வந்து 2 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடுங்க. பொது மருந்து இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பொது மருந்து, அது என்ன பண்ணோடனே ஹீட் பண்ண உடனே அந்த அதில் இருக்க ஆயில் கண்டென்ட் எல்லாமே தண்ணிக்கு வந்துடும். இப்படிதான் உங்களுக்கு. அப்போ நீங்கள் கரிஞ்சீரக எண்ணெய் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கல, அதை வந்து நீங்கள் அதில் எடுத்துக்கிடலாம். தேன் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணால் உடனே போய் அது வந்து உடம்போடு கலந்துடும். அதுக்கு பதிலாக தான் நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேனை கொடுத்தாங்க நமக்கு. தேனில் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. எந்த பொடியையும் எந்த மூலிகையும் உடனே வேலை செய்யணும் அப்படின்னா தேனில் கலந்து சாப்பிட சொன்னாங்க. அப்போ வந்து நீங்கள் இப்போ அந்த பாயில் பண்ண தண்ணியில் 2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா உடம்போடு கலந்துடும். என்னக்கா இதில் வந்து இதில் முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது, லிவருக்கு தேவையானதும் ஒரு இனிப்பு சத்து இருக்கணும். நம்ம கொடுக்குற உணவில் அது நல்ல இனிப்பாக இருந்தது அப்படின்னா அது உடம்புல உடனே எடுத்துக்கணும். அதனால நீங்கள் வந்து பாயில் பண்ணி சாப்பிடுங்க, அது நல்ல மருந்தாக மாறிடும். நன்றி ஐயா. யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர்
அப்படின்னு போட்டீங்கன்னா சேனலுக்குள்ள போகும், ஹோம்ல இருக்கும். வீடியோக்குள்ள போனீங்கன்னா அதுல ஃபுல்லா எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.